மாணவர்களே, பயிற்சி 2.2 இரண்டாவது கணக்கு 1/13 தசம வடிவில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதன் தசம எண்ணின் கால முறைமையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ தீர்வு பாருங்கள். 1/13 நான் தசம வடிவில் எழுத போகிறேன், அதுக்கு நீள் வகுத்தில் பயன்படுத்துகிறேன். சரிங்களா? 1/13 வகுக்கணும். வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ மேலே 0 வச்சு புள்ளி வச்சுருங்க, உள்ளே நம்ம எவ்வளோ 0 வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது 10/13 வகுக்குமா? வகுக்காது. அப்போ மேலே ஒரு 0 வச்சுக்கோங்க. இப்போ 100 ஆக்கிடுங்க. சரிங்களா? இப்போ 100ல் எத்தனை 13 இருக்குது பார்த்தீங்கன்னா, 7/13 இருக்குது. அப்போ 7 மேலே போடுங்க. 7/13 91. சரிங்களா? கழிச்சிங்கன்னா 9. இப்போ ஒரு 0 கீழே இறக்குங்க. 90ல் எத்தனை 13 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 6/13 இருக்குது. 6/13 78. சரிங்களா? கழிச்சிங்கன்னா 12. இப்போ ஒரு 0 இறக்குங்க. 120ல் எத்தனை 13 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9/13 இருக்குது. அப்போ 9/13 117. சரிங்களா? இப்போ இதை கழிச்சிங்கன்னா 3. இப்போ ஒரு 0 கீழே இறக்குங்க. 30. 30ல் எத்தனை 13 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2/13 இருக்குது. அப்போ 2 மேலே போட்டுருங்க, 26 கீழே போட்டுருங்க. சரிங்களா? கழிச்சிங்கன்னா 4. இப்போ ஒரு 0 இறக்குங்க. 40. 40ல் எத்தனை 13 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3/13 இருக்குது. அப்போ மேலே 3 போட்டாச்சா? 3/13 39. அப்போ இதை கழிச்சிங்கன்னா 1. இப்போ ஒரு 0 இறக்குங்க. இறக்குனீங்கன்னா 10. 10 வகுக்குமா? வகுக்காது. அப்போ மேலே 0 வச்சிடணும். இன்னொரு 0 இறக்குன்னா இங்கே இன்னும் வரும், 100 வரும். இப்போ இதே தானே ஃபஸ்ட்டில் இருக்குதுங்க பாருங்கள். அதே 100 தானே முதல்ல நம்ம வகுபடும் என்னாக இருந்துச்சு. அப்போ அதே 100 தான் நமக்கு மீதியாக 100 கிடச்சிருக்கு. அப்போ மறுபடி என்ன வரும்? 7 தடவை 91 வரும். அப்புறம் 6 தடவை 78 வரும். இந்த மாதிரி இதே நம்பர் தான் திரும்ப திரும்ப நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆன்சரும் பார்த்தீங்கன்னா, 0 ஆரம்பித்து 3 முடியும். மறுபடி 0 ஆரம்பித்து 3 முடியும். இதே மாதிரி திரும்ப திரும்ப வரும். அப்போ 3 புள்ளி வச்சுருங்க. சரிங்களா? சரி, இப்போ எப்படி எடுத்து எழுதுற பாருங்கள். 0.07692 3. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 மறுபடியும் 0 தான் ஆரம்பிக்கும். அதனால் நான் 3 முடிச்சிருங்க. நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 0 ஆரம்பித்து 3 முடியும். அப்போ 0 ஆரம்பித்து 3 வரைக்கும் என்ன செஞ்சுருங்க? மேலே ஒரு கோடு போட்டுருங்க. சரிங்களா? இப்போது தசம வடிவில் எழுதியாச்சு. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 1/13 கால முறைமையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கால முறைமை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசம புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தசம புள்ளிக்கு அடுத்து 0 ஆரம்பித்து 3 தானே திரும்ப திரும்ப வரும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 நம்பர் தான் திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கும். அதுதான் கால முறைமை. அப்போ 1/13 என்ற தசம எண்ணின் கால முறைமை 6 ஆகும். சரிங்களா? இதை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.